வருகையா மாங்கால விளக்கு கொஞ்சம் சரி ரிஷி மூலத்துல மந்திரிகுமாரி வாராய் நீ வாராய் பார்த்து நாம விழுக்கணும் எம்ஜாரா என்னம்மா சின்ன பொண்ணு என்ன இப்போ கேட்குது நான் அடைத்தால் சரோஜதேவியா சரோஜதேவியா அன்பை தேடி சித்திர மண்டபத்தில் முத்திரை கொட்டு பட்டையனுடைய பட்டணை போடியோ வேட்டைக்காரன் பஞ்சம் முகமருக மங்கள விளக்க வருக கொஞ்சம் தமிழருக கோளாண்டு பேரு தருக என்னத்துல போவான் கன்செஷன் லெட்டர் வேண்ட மேல போ வேண்ட மேல எப்படி கிளம்பு பிளாட்ஃபார்ம்ல எப்படி அனௌன்ஸ் பண்ணுங்க ப்ளீஸ் பயணிகள் கவனத்துக்கு இவனா மூணாவது பிளாட்ஃபார்ம்ல இருந்து ட்ரெயின் கிளம்ப போய் எப்படி கிளம்பு டடன் டடன் நடன் டடன் நடன் டடன் நடன் டடன் 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 சன்னமே அவன் பாந்தவனே சன்னமே பாந்திரோய பூஜிதனே சன்னமே பாவீசனின் மேந்தனே சன்னமே பா உமையா புத்திரனே சன்னியாயப்பா தேமாய பொண்ணு பயட்டா வடைய சத்தியஸ்வரூபன் சபரிவாசன் பூர்ணா காசி ராமேசன் அடிக்கவாளன் சாமி நாங்கள் அறிந்தும் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த குற்றங்களை போற்றி காட்டி வேண்டும் சத்தியமாய பொண்ணு பயட்டம் வாழும் சத்தியஸ்வரூபன் சபரிவாசன் பூர்ண காசி ராமேசன் அடிக்கவாள் சாமியே சன்னமையப்பா எப்படி கிளம்பும் சரி ஆட்டோ எப்படி போவோம் மூன்றாம் பிறை ஸ்ரீதேவி கேரக்டர் தான் எல்லாமே அந்த குட்டி குழந்தைங்களோட வயசுதான் 44 ஆயிடுச்சே தவிர வயசுதான் 44 ஆயிடுச்சே தவிர எல்லாமே ஒரு பிறந்த குழந்தைங்க அதாவது சுருக்கமாக இங்கே இருக்க குழந்தைங்களை பற்றி சொன்னா சார் ராத்திரி எது பகல் எதுன்னு தெரியாது மழை எது வெயில் எதுன்னு தெரியாது வெக்கமான தெரியாது சாப்பிட்ற பொருள் எது சாப்பிடாத பொருள் எதுன்னு தெரியாது அதாவது குவான்டிட்டி குவாலிட்டி தெரியாது நீங்கள் கொடுத்தா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க தனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு இதுக்கு மேலே சாப்பிடக்கூடாதுங்கிறது தெரியாது என்ன திலகம் என்னென்ன வேலை பண்ணுவேன் துணி தைப்பேன் சாமான் தைப்பேன் வீடெல்லாம் துடைப்பேன் பாத்ரூம் கழுவேன் பாத்ரூம் தைப்பேன் எல்லா வேலையும் எல்லா வேலையும் பண்ணுவேன் இவளோட பேர் மீரா 94 ஏஷியாநெட்டில் ஒரு டாக்குமெண்ட்ரி வந்தது ஹாஃப் அன் அவர் டாக்குமெண்ட்ரி அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்து தான் இந்த குழந்தை இங்கே அட்மிஷன் கொண்டு வந்தாங்க கொண்டு வர வச்சா பெட் ரிட்டர்னாக இருந்தான் அதாவது படுத்த படுக்கையாக இருந்தான் ஒரு வெஜிடபிள் மாதிரி ஆக்சுவலி இந்த மாதிரி எந்த மூமெண்ட்ஸும் இல்லை எங்கே போட்டால் போட்டால் அந்த குறந்த குழந்தை படுத்துருக்க மாதிரி பார்த்து இப்போ அப்போ கம்ப்ளீட்டாக விஷனும் இல்லை கொண்டு வர்றாச்சு இப்போ விஷன் இம்ப்ரூவ் ஆகிடுது நடக்கிறது உட்காருது நிற்கிறது ஏஜ் அட்டன் பண்ணி 5 இயர்ஸ் ஆகிடுது இப்போ ஒரு க்ரோனப் கேர்ள் இன்னைக்கு 16 இயர்ஸ் இன்னைக்கு அவரோட பர்த்டே ஹியூமன் டச் இல்லாமல் ஒரு செகண்ட் கூட இருக்கு இப்போ இங்கேருந்து மாறணும்னாக்கா அந்த பெட்டில் போய் இடிக்க மாட்டேன் இதை சுத்தக்கும் பெட்டு வச்சுருக்கிறதுக்கு காரணமே இந்த ஹெட் பேங்கிங்னால தான் அந்த பெட்டில் இடிக்க மாட்டான் எங்கே ஹேடாக இருக்கோ அந்த இடத்துல போய் இடித்து தலையை உடைச்சிடுவான் இவளோட இவளுக்கு ஒரு ஸ்பெஷல் டிசீஸு அது நியூரோலஜிக்கே கினிபிக்னு சொல்லுவாங்க இவங்களை டியூபரஸ் ஸ்க்லரோசிஸ்னு ஒரு டிசீஸ் இருக்குது அது கால்சியம் டெபாசிட்ஸ் டியூப் மாதிரி பிரெயினில் பல இடத்துல உருவாகிருக்கு அதனால் இவளுக்கு எபிலெப்சி ஹியரிங் ப்ராப்ளம் விஷன் ப்ராப்ளம் ஸ்பீச் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக ஸ்பீச் கிடையாது அம்மானு கூட சொல்கிறதில்ல அவளோட வேல்டிலே இருப்பான் 24 மணி நேரம் ஆனால் ஒரு ஹியூமன் டச் இருந்துகிட்டே இருக்கும்
இந்த ஒரு பக்கம் ஏதாவது ஒரு இல்லவோ இல்லை நீங்கள் இவ்வளோ ஏமாத்துற மாதிரி வேறு ஏதாவது கொடுத்துட்டு அங்கிட்டிங்கிட்ட போக முடியும். அவளுக்கு தெரியும் ஹியூமன் டச்சும் அந்த வித்தியாசம் அவளுக்கு தெரியும். ஒரு இது பெட்டு இது உயிருள்ள இல்லாத பொருள் அது மாதிரி குட்டி குழந்தைங்கள வச்சுட்டு போனாலும் அவளுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் தனக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிறதுனாலையும் ஒரு நல்ல க்ரோனப் கேர்ளோ நம்ம பக்கத்தில் யாராவது அவளை பாதுகாக்கிற மாதிரி இருக்கிறதா அவளுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தால் தான் தானே உட்காந்து. நான் அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற நிறைய ஆசிரமங்கள் இன்னும் காப்பகங்கள் எல்லா இடத்துக்கும் சென்று பார்த்திருக்கிறேன், விசிட் செய்தும் இருக்கிறேன். ஆனாலும் இங்கே தெரிந்தவர்கள் கூறினார்கள் என்று வந்து பார்த்த பொழுது என்னை மிகவும் கவர்ந்த ஒரு விஷயம் என்னவென்றால், நாம் வீட்டிலேயே ஒரு ரெண்டு குழந்தைகளை வைத்துக்கொண்டு சர்வன் மெய்டு வைத்துக்கொண்டு கிளன்லினஸ்ஸை மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் என்று நம்மளுக்கே தெரியும். இல்லத்தரசி என்ற ஒரு பெயரில் இங்கே இவ்வளவு பாதிக்கு பாதி குழந்தைகள் தன் வேலைகளை தாங்களே செய்து கொள்ள முடியாமல் இருக்கும் பொழுது ஒவ்வொரு இடத்தையும் மிகவும் சுத்தமாக மிகவும் கிளன்லினஸ் இஸ் காட்லினஸ் அந்த அளவுக்கு இவர்கள் மெயின்டைன் பண்ணுவது தான் எனக்கு ரொம்பவும் பிடித்த விஷயம். அடுத்து பெற்றோர்களுக்கு வேண்டாத குழந்தைகளாக அல்லது பார்க்க முடியாமல் போன பல சூழ்நிலை காரணமாக இங்கே கொண்டு வந்து விடப்பட்ட குழந்தைகளை சொந்த பெற்றோர்கள் அம்மா அப்பாவை விட மேலாக ஒரு சுயநல கலப்பே இல்லாமல் மிகவும் அருமையாகவும் அன்போடும் சகிப்புத்தன்மையோடும் டேக் கேர் செய்வது வந்து எனக்கு மிகவும் மன நெகிழ்வை கொடுத்தது. அதனாலேயே நான் இங்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறேன். இந்த மீடியா மூலம் மற்றவர்களும் இதை பார்த்து அவர்களால் இயன்ற அளவு உதவி செய்தால் அதுவே இறைவனுக்கு செய்யும் மிகப்பெரிய தொண்டாக நான் நினைக்கின்றேன். Yeah.